அனைவரும் வணக்கம். பேர் திருச்சியா அறிமுகப்படுத்தி வச்சாங்க. சொந்த பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டேன், இருக்கிறது திருப்பூர்ல சொந்தமா பனியன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம். அப்போ நான் வந்து இந்த பிசினஸ்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த ஒரு நபர் தான். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து ஒரு ப்ராடக்ட் கஸ்டமரா தான் மைலேஜ்ல என்ட்ரி ஆனேன். ஒரு திருப்திகரமான ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர், அதாவது 3 வருஷமா ஒரு பிரச்சனையில இருந்து அதுக்காக கோயம்புத்தூர்ல ரெகுலரா ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஒரு நபர் தான். அப்போ நம்ம ப்ராடக்டை சாப்பிட்டு ரிசல்ட் கிடைச்சிச்சு. அப்போ நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் ராஜா சாரும் கீதா மேடமும் வந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி சொன்னாங்க. இப்போ இதில் இருந்த சிஸ்டம், இதில் இருந்த இதனுடைய இந்த இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சியை இதெல்லாமே பார்த்து சிறந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் என்னோட கணவர் தனசேகரன் சாரையும் உள்ளே கொண்டு வந்தோம். அவங்க கம்பெனி அவங்களோட என்ன சொல்கிறது 25 வருஷமாவே அவங்களோட முழுக்க முழுக்க கம்பெனி ஃபீல்டு தான், மணி இண்டஸ்ட்ரி தான் அப்படிங்கிறதுனால அவங்களை கொஞ்சம் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உள்ளே கொண்டு வந்தோம். உள்ளே கொண்டு வந்த பிறகு நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ண ஆரம்பித்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் ராஜா சாருக்கும் கீதா மேடமுக்கும் இந்த மேடத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சேன். வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கு. இந்த பிசினஸ் வாய்ப்பு நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு நான் நினைச்சேன். பிசினஸ் வாய்ப்பு வந்து அவங்க சொல்லும் போது இது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ல வராங்க, பணம் தான் இருக்கே, கம்பெனி ஓடிட்டு இருக்கு, நம்மளே 30 பேருக்கு மேல வேலைக்கு யாரும் வச்சிருக்கோம், அப்ப நம்ம ஏன் போகணும், நம்ம எதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்ல தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னால இதை சரி இதை பண்ணலாம்னு முடிவெடுத்து இறங்கும் போது என்னால இதை பண்ண முடியுமா, 10th மட்டும்தான் படிச்சிருக்கேன், அப்போ என்னால் இதை பண்ண முடியுமா நினைக்கும் போது தான் எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடலாக கீதா மேடம் இருந்தாங்க. இவங்களால முடியும் போது என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் நான் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக ட்ரைனிங் மீட்டிங் இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது தான் நம்மளோட லீடர்ஸோட பெருமையும் மைலேஜோட என்ன சொல்ற விஷன் இதெல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதில் நம்மளோட பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு. அப்படி எங்களை இந்த அளவுக்கு ஒரு லீடரா டீமுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ற இடத்துல எங்களை நிறுத்தின எங்களோட டாப் லீடர்ஸ் அத்தனை பேரும் கண்டிப்பா சொல்ல முடியும். ரஞ்சித் சார், அருண் ஜோதி சார், அபிநய் சார், மணியண்ணன் சார், மனோஜ் சார், ராஜேஷ் சார், எல்லாருக்குமே இந்த மேடையில மிகப்பெரிய நன்றி நான் சொல்லி ஆகணும். சொல்ல முடியாது. அதுக்கு மேல நம்ம என்ன மாதிரி ஒரு டீம்ல இருப்போங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம உணரணும். கண்டிப்பா எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கனாலும் லேடிஸுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி இருக்கிற ஒரு டீம்ல அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை கால சூழ்நிலையில நம்ம எல்லாருமே வளர்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட டாப் லீடர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து முன்னாடி வரணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மிக முக்கிய பங்களிப்பு நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா சொல்ல முடியும் சாரோட முயற்சி இல்லைனாலும் நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு வருவோமான்னு தெரியல. கண்டிப்பா அந்த மாதிரி எங்க இந்த மாதிரி வெளியேற்றிட்டு இருக்கிற டாக்டர் மோகன் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நானும் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரியும் வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு வீடுகளை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் தான். இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்கள் கிட்ட டீம் இருக்கு. அந்த 10 மாவட்டத்துக்குமே நான் தனியா என்னோட கார்ல தான் நான் பயணம் பண்ணி நான் சொல்லி தொடர்பு பார்த்துருக்கேன். அப்போ இது ஒரு 2 வருஷமா இப்ப நான் கார் ஓட்ட ஆரம்பிச்சு, ஒரு 2 வருஷமா ஆச்சு தனியா ஓட்ட ஆரம்பிச்சு. இப்போ இதெல்லாம் நான் கண்ணு மூடி நான் யோசிக்கும் போது எனக்கு நான் என்னையே கிளி பார்த்துருவேன். நித்யா இது நீதானா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்படியே 4 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் பாக் போனோம் அப்படின்னா என்ன சொல்றது என்னையும் உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்மளோட டாப் லீடர்ஸ்னால மட்டும்தான் அது முடிஞ்சிச்சு. கண்டிப்பா அந்த கடவுளுக்கும் இது எல்லாமே செயல்படுறதுக்கு கடவுளுக்கும் மைலேஜ் மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த இடத்துல சொல்லி. ஏன்னா மயசுங்கிற ஒரு கலர் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கலன்னா நம்ம எல்லாம் இங்க கிடையாது. அவங்களால மட்டும்தான் நம்ம எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்கோம். கண்டிப்பா எல்லாருக்குமே நன்றி தான் சொல்லணும். ரொம்ப பதட்டமா இருக்கு, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ பதட்டமா இருக்கு.
அப்போ கண்டிப்பா இந்த பிசினஸ்ல இப்படி எல்லாம் வளருவோம், இப்படி எல்லாம் வருவோம், இப்படி எல்லாம் ரேங்க் முடிப்போம், அச்சீவ்மெண்ட் முடிப்போம், டீமுக்கு ரோல் மாடல் நாலு முக்கிய மேடம் மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்கு ரோல் மாடலா நிறைய லேடிஸ் உள்ள வராங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாருக்கும் ரோல் மாடலா நிற்போம் அப்படிங்கறத நான் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. நம்மளோட லைஃப் இப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். அதையும் தாண்டி இந்த அளவுக்கு என்னாலேயே முடியுதுன்னா, இங்க உட்காந்துருக்க அத்தனை பேரும் பல மடங்கு என்னை விட பல மடங்கு டேலண்டான நபர்கள் தான் இங்க உட்காந்துருக்க அத்தனை பேருமே. கண்டிப்பா எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம பயன்படுத்திக்குவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நம்ம வாழ்றதுக்கு, நம்ம சாதிக்கிறதுக்கு, நம்ம யாரும் காட்டுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நம்ம யாரும் நிரூபிப்போம். இவ்வளவு நேரம் எனக்கு பேச வாங்க முடியும்.